வணக்கம் நண்பர்களே. ஷேன் வார்னே அவர்களுடைய இழப்பு அப்படிங்கிறது கிரிக்கெட் ரசிகர்களை வந்து சோகத்தில் வந்து ஆழ்த்திருக்கு. இன்னொரு புறம் வந்து ஷேன் வார்னே கடைசியாக போட்ட அந்த ட்வீட் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் வேதனை அடைய வச்சிருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஆஸ்திரேலியனையை சேர்ந்த நட்சத்திர பந்து வீச்சலான ஷேன் வார்னே 52 வயசில் மாரடைப்பு காரணமாக பார்த்தீங்கன்னா தாய்லாந்தில் இருக்கக்கூடிய அவருடைய வீட்லேயே வந்து உயிரிழந்து போயிருக்காரு. முன்னதாக பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து கடைசியாக வந்து இன்னொரு ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வீரருடைய மறைவுக்கு வந்து இரங்கல் தெரிவிச்சிருந்தார். முன்னாள் ஆஸ்திரேலிய வீரரான ராட் மாஷ் அவர் வந்து 75 வயசில் வந்து இறந்து போனார். அவர் வந்து இறந்து போன செய்தியை கேட்டு ரொம்பவே வருத்தமாக இருக்கு. நம் விளையாட்டினுடைய ஜாம்பவனான அவர் வந்து பல இளம் வயதினருக்கு வந்து முன் உதாரணமாக வந்து இருந்திருக்காரு. கிரிக்கெட்டை மட்டும் இல்லாமல் ஆஸ்திரேலியா மற்றும் இங்கிலாந்து வீரர்கள்கிட்ட வந்து ஒரு நட்பை வந்து அவர் வந்து வெளிப்படுத்தினார். அவருக்கு வந்து அஞ்சலி அப்படிங்கிற மாதிரி வந்து ஷேன் வார்னே வந்து பதிவிட்டிருந்தார். அவர் பதிவிட்டது வந்து எப்போ அப்படின்னா மார்ச் 4 அவர் வந்து பதிவிட்டு இதுதான் அவருடைய கடைசி ட்வீட்டு. அவர் இந்த ட்வீட்டை போட்டு கொஞ்ச நேரத்துக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இவரும் வந்து மாரடைப்பினால் வந்து இறந்து போயிருக்காரு. அப்போ வந்து இன்னொரு கிரிக்கெட் வீரருக்கு வந்து இரங்கல் தெரிவித்த உடனே திரும்ப இவருக்கு வந்து ரசிகர்கள் வந்து இரங்கல் தெரிவிக்கிற மாதிரி வந்து ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆயிருக்கு. அடுத்தடுத்து 2 மிகப்பெரிய ஜாம்பவன்கள் வந்து ஒரே நாளில் வந்து உயிரிழந்து போயிருக்காங்க. இது வந்து ஒட்டுமொத்த கிரிக்கெட் ரசிகர்களுக்கும் வந்து வருத்தம் அப்படிங்கிறத தாண்டி ஆஸ்திரேலிய கிரிக்கெட் ரசிகர்களுக்கு வந்து இன்னும் அதிகமான ஒரு சோகத்தை தான் வந்து கொடுத்துருக்கு. நன்றி.